எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான், அதாவது ஒலி புத்தக கலைஞர்களை சந்தியுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே எல்லோரும் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்களுடைய ஆர்டிஸ்ட் எல்லோரும் குரல் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்கள யாருன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் நினச்சேன் அதை வந்து சும்மா நான் வந்து ஒரு அறிமுகப்படுத்துகிற படலமாக வச்சுட்டு இவங்க தான் பண்ணாங்க இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்கள பற்றி நான் நிறையா விஷயங்கள் நான் வந்து ஒரு ஆர்டிக்கலாகவும் எழுதியிருந்தேன் ஃபேஸ்புக்கில். இப்போது அவங்கள வந்து நீங்கள் குரல் மூலமாக சந்திக்கலாம். முதல்ல ஒலி புத்தக கலைஞர்களாச்சே, அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்களுடைய வீடியோவும் நான் எடுத்து வெளியிட நான் ட்ரை பண்ணுறேன். சரி, அப்படி இருக்கும்பொழுது இப்போது நான் கேள்விகள்லாம் நான் வரவேற்றிருந்தேன். நிறைய பேர் எங்கிட்டக்க வந்து கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க. குறிப்பாக சொல்ல போனால் தாசரதி கேட்கணும்னு கேட்டிருக்காங்க, ரெண்டாவது வேலுச்சாமி சார்கிட்ட கேட்கணும்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் மூணாவது வந்தியத்தேவன் நடித்த இளங்கோ கிட்டே கேட்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், அப்புறம் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கல்கி எப்படி ஆரம்பித்தாரோ பொன்னின்னு சொல்லணும்னா அப்படியே நம்மளும் ஆரம்பிப்போம். கல்கி வந்து கதையை வந்து வந்தியத்தேவன் மூலமாக தான் கதையை ஆரம்பித்தார். ஒரு ராசியான துவக்கமாக இருந்தது. ஆடி 18 நாள் வந்தியத்தேவன் வந்து குதிரையில் அந்த வீரான வீரியை சுற்றி வரான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை ஆரம்பிச்சுது. ஸோ அதே மாதிரி நாமும் முதல்ல எடுத்த உடனேயே நம்ம வந்தியத்தேவனாக நடித்த இளங்கோ அவர்கிட்டேருந்து நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் அவரை பற்றி நான் நிறையா சொல்லுவேன், ஆனால் எனக்கு என்னென்னா நான் எழுதிட்டேன் ஆல்ரெடி அவரை பற்றி. அவர் வந்து ஒரு எனக்கு வந்து அந்த வந்தியத்தேவன் கேரக்டருக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எப்படி அவரை செலக்ட் பண்ணீங்கன்னுலாம் கேட்பாங்க. இப்போ சில பதிலெலாம் அவரே சொல்லியிருக்காரு, கேளுங்க, நானே அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, ஏன்னா என்னுடைய ட்ராமா ஆர்டிஸ்ட் அவர். ஒரு என்னுடைய ட்ராமாவில் வந்து நான் அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் சரி பெரிய ரோல் கொடுத்தாலும் சரி என்னுடைய ட்ராமாவோட மொத்த ஸ்கிரிப்டும் அவர் ஃபஸ்ட்டு டேயே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ அவருடைய கேரக்டர் மட்டும் இல்லை, எந்த ஆள் எந்த ஆர்டிஸ்ட்டு எந்த டைலாக்கை கேட்டாலும் ஒரு முழு ட்ராமாவையும் அவர் ஒப்பிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி. அவரை பற்றின முத்து நாகராஜ் அப்படிங்கிற ஒரு குத்தாலத்திலிருந்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காரு, அதுக்கான பதிலை அவர்கிட்டயே நான் வாங்கிட்டேன். இப்போது நீங்கள் அந்த கேள்விகளை இந்த கேள்வியும் அந்த பதிலையும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம அடுத்தது யார் அப்படிங்கிறத அப்புறம் யோசிப்போம். வணக்கம், கேளுங்க. வணக்கம் இளங்கோ சார், நான் குற்றாலத்திலிருந்து முத்துநாகராஜ். உங்களுடைய அதாவது வந்தியத்தேவன் அகூதா டு மச்சக்காரர் வரைக்கும் உங்களை வந்து வெவ்வேறு ஒரு பரிமாணங்களில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய நடிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவனாக வந்து ஏதாவது சிக்கலில் போய் வழியாக போய் மாட்டிடுவோம். அவர் வந்து வந்தியத்தேவன் மாட்டிக்குவார். ஸோ அங்கே இருந்துட்டு அப்புறம் தப்பிக்கிறதுக்கு அங்கிட்ட இங்கிட்டமாக போய் ட்ரை பண்ணி இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த இதெல்லாமே எனக்கு அந்த காட்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ரெண்டாவது ரொம்ப டீப்பாக பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அகூதா கேரக்டரில் கடல்புறா ஃபுல்லாகவே சாண்டிலியன் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறப்ப ஒரு கேரக்டர் பேசும் முன்பாகவும் பின்பாகவும் என்ன மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். அதுக்கு இப்படி தான் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் தாசரதி சார் அண்டு கல்பனா மேம் மூணு பேருமே அதில் வந்து போட்டி போடு வேலுசாமி சார் எல்லோருமே போட்டி போட்டுட்டு அதை வந்து செஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நகுதான்ற பாத்திரம் வந்து ஒரு சீன பாத்திரம். ஸோ அதுலேயுமே வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்திருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா மச்சக்காரர், அதாவது மதம் மாற்றப்பட்டு ஆனாலும் திருவரங்கன் மேலே ஆர்வம் கொண்டு அந்த படையோடையே சேர்ந்து பயணிச்சுட்டு அதே சமயம் அரங்கனை காண வேண்டும்ன்ற இதில் எல்லா விஷயங்களுமே பொறுத்துட்டு வரக்கூடிய ஒரு வித்தியாசமான பாத்திரம். மூணுமே கிட்டத்தட்ட வித்தியாசமான பாத்திரம் சார். ஸோ என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயுமே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்றது வந்து எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் சார். நீங்கள் நாடகத்துறையில் இருந்ததா சார் சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தோம். உங்களுடைய ஆர்டிஸ்டுடைய அவங்கள அபவுட் ஆர்டிஸ்ட்ன்ற பேரில் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க சார். ஸோ அதில் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அப்படி இருக்கிறப்ப
நாடகத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்ல. ஸோ அதில் வந்து இந்த மூன்று விதமான பாத்திரங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாத்திரமாக நீங்கள் எதை கருதுனீங்க? ரெண்டாவது வந்து எந்த பாத்திரத்தை, எந்த காட்சியை வந்து நீங்கள் நடிக்கிறப்ப ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நடிச்சிங்க சார், ரொம்ப அந்த பாத்திரமாகவே மாறி இல்லை அதோட ஒரு தாக்கமாகவே இருந்தேன் அப்படின்னு ரெண்டு மூணு நாளாக அந்த அது சார்ந்த நடித்த அந்த தாக்கம் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஸோ இதுதான் எங்களுடைய கேள்விகள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய குரலில் வந்து சாருடைய புத்தகங்களை எதிர்பார்க்குறோம். நன்றி சார். அன்பு நண்பர் முத்து நாகராஜ் அவர்களுக்கு முதலிலே வணக்கம். நான் சென்னையில் பாம்பே கண்ணன் சாருடைய ஒளி புத்தக குழுவிலிருந்து இளங்கோ பேசுகிறேன். காலங்களை கடந்து இன்றைக்கும் வாசகர்களை கவர்ந்து கொண்டிருக்கின்ற வரலாற்று புதினங்களை ஒரு பிரிண்டட் மீடியாவில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சியாக இந்த ஒளி புத்தகங்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற முயற்சிக்கு ஒரு பேராதரவு தந்து அந்த ஒளி புத்தகங்களை வாங்கி கேட்டு மகிழ்ந்து அதோடு மட்டுமல்லாமல் விமர்சனங்களையும் விருப்பங்களையும் தெரிவித்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற ஒரு ரசிகர்களை முதலில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றிகளை முதலிலே இங்கே பதிவு செய்கின்றேன். நான் ஒரு மேடை நாடக ரசிகன், மேடை நாடக நடிகர். பாபே கண்ணன் சார் முதல்ல நாடகக்காரன் ஒரு நாடகக்குழு நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மேடை நாடகத்தில் மிக திறம்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. அந்த குழுவிலே நானும் பங்கேற்று நடித்தவன் என்கிற பெருமையும் எனக்கு உண்டு. சாருடைய கைடன்ஸில் என்னுடைய நடிப்பு திறமை மெருகேற்றப்பட்டது என்று சொன்னால் அது மிகையில்லை. அந்த நாடக அனுபவம் எனது பின்னணியாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் இந்த ஒளி புத்தகத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் இதுவரைக்கும் அந்த ஒளி புத்தகத்தில் என்னுடைய பங்களிப்பாக செய்திருப்பது பொன்னியின் செல்வனுடைய வந்தியத்தேவன், கடல் புறா அதில் வந்து அகுத்தா கேரக்டர், அதுக்கப்புறம் திருவரங்கன் உலாவில் வந்து மச்சக்காரன். இந்த மூணு ரோல் நான் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மூணு ரோல்லையும் என் இதயத்திற்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது, இல்லை அந்த ரோல் பண்ணிவிட்டு அது என் மனதிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படியெல்லாம் நினச்சா எனக்கு பிடிச்ச ரோல், அதிலேயே நான் வாழ்ந்து லயித்து கொண்டிருந்த ரோல்னு சொன்னால் அது நிச்சயமாக வந்தியத்தேவன் ரோல் தான். அதை பற்றி இன்னும் நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பொன்னியின் செல்வன் ஒளி புத்தகத்தில் முதல்ல சேந்தனமுதன் கேரக்டர் பேசுவதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அந்த சேந்தனமுதன் கேரக்டர் பேசும்போது அன்னைக்கு ரெக்கார்டிங்கில் பாம்பே கண்ணன் சார் இதர நண்பர்களும் இருந்தார்கள். அப்போ சார் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இளங்கோ நீங்கள் சேந்தனமுதனை விட்டுட்டு வந்தியத்தேவன் வாசிங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரம்னா நான் வந்தியத்தேவனை உள்வாங்கி இருக்கவில்லை அப்போது. சரி இன்னும் வந்தியத்தேவன் படித்தேன், சாருக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு தெரியல. சரி நீங்கள் தொடர்ந்து வந்தியத்தேவனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அங்கே நாலஞ்சு வந்தியத்தேவன் பேசியிருந்தாங்க. அது சார் அதை பண்ண சொல்லும்போது உடன் இருந்தவர்களுக்கு கூட அத்தனை தூரம் அது சமாதானமாக இருந்திருக்குமா, ஏற்புடையதாக இருந்திருக்குமா என்பதெல்லாம் கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. சாருக்கு என் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததன் காரணமாக, இல்லை அவங்க எப்படி நினச்சாங்கன்னு தெரில, இந்த ரோல் உங்களுக்கு சூட் ஆகும், ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தியத்தேவனை பண்ணுங்கன்னு சார் கொடுத்த ஒரு உற்சாகத்தில், எனக்கு நான் பண்ண உற்சாகத்துக்கு சார் கொடுத்த ஒரு ஆதரவு, ஒரு ஊக்கம், உங்களால் பண்ண முடியும் நீங்கள் வந்தியத்தேவன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படித்தான் அந்த வந்தியத்தேவன் ரோல் பண்ணேன் நான். அப்புறம் வீட்டில் ஹோம்ஒர்க் மாதிரி அந்த புக்கை பொன்னியின் செல்வனுடைய ஐந்து பாகங்களையும் நன்றாக உள்வாங்கி படித்து 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 அந்த நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்களே எந்த ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி அந்த கேரக்டராகவே நீங்கள் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது வந்தியத்தேவனாகவே வாழ்ந்தேன் என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த காரணம் என்னென்னா, வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனுடைய ஹீரோ, ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம். அதனுடைய சிறப்பு எப்படி, இதனுடைய வீச்சு எப்படி கிடைச்சதுன்னா, இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். துபாய்க்கு நான் வேறு ஒரு நாடக குழுவில் வேறு ஒரு நாடகத்துக்காக போயிருந்தேன். அந்த நாடகம் அங்கே அரங்கேறியது. அந்த நாடகம் முடிஞ்ச உடனே அதுக்கு ரசிகர்லேருந்து ஒருத்தர் மேடைக்கு வந்து கேட்டார், இந்த நாடக குழுவில் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் குரல் கொடுத்தவர் வந்திருக்கிறாரா? அப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்.
இவர் எனக்கு நினைத்து கேட்குறாருங்கிறத தாண்டி இந்த வந்தியத்தேவன் பாத்திரம் எத்தனை மகத்துவமானது. கல்கி அவர்களுடைய எழுத்துக்கள் வந்து சாகாவரம் பெற்றவை. இந்த பொன்னியின் செல்வனுடைய ஒரு சிறப்பு அங்கே உணரப்பட்டது என்று சொன்னால் அது மிகையில்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நான் தான் வந்தியத்தேவனுக்கு குரல் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, நான் நடித்த நாடகம் வேறு, அதில் ஏற்று நடித்த கதாபாத்திரம் வேறு, இந்த குரலை ஒப்பிட்டு வந்தியத்தேவனை கண்டுபிடித்து தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். உடனே அவர் இன்னொருத்தருக்கு கால் பண்ணார், இங்கே வந்தியத்தேவன் வந்திருக்கிறாரு வாங்க. அவரை பார்க்குறதுக்கு இன்னொருத்தர் வந்து சேர்ந்தார். அப்புறம் விசாரிச்சிங்க, எப்படி சார் இவ்வளவு நீங்கள் ஈடுபாடாக இருக்கிறீங்கன்னா, நாங்கள்லாம் டெய்லி ஆஃபீஸுக்கு போகும்போது காரில் பொன்னியின் செல்வனை கேட்டு 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 எங்களுக்கு அத்தனை பரீட்சை சார் அந்த குரல் அப்படின்னா, அந்த வந்தியத்தேவனுடைய குரலை அவங்க எவ்வளோ உள்வாங்கி இருந்தால் வேற ஒரு டைலாக் பேசும்போது அந்த குரலை கொண்டு வந்திருப்பாங்கன்றதை எனக்கு நினச்சி ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பெருமை அளித்தது என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட என்னுடைய நாடக வரலாற்றிலே என்னுடைய வாழ்நாள் சாதனையாக கூட நான் கருதுகிறேன். இதற்கு பாம்பே கண்ணன் சாருக்கு நிச்சயமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படியேப்பட்ட ஒரு பாத்திரம் அந்த வந்தியத்தேவன் பாத்திரம். அவங்க துபாயிலிருந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் திருப்பி இங்கே இந்தியாவுக்கு வர வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கெலாம் வந்து சென்டாப் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த பொன்னியின் செல்வனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் அவர்கள் கொடுத்த மரியாதை என்னை நெகிழ வைத்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆக அந்த கதாபாத்திரம்தான் எனக்கு இன்றளவும் என்னுள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதாபாத்திரம் வந்தியத்தேவன். அது மாதிரி இந்த அகுதா கேரக்டர் வந்து சார் பண்ணும்போது ஸ்பெஷலாக கூப்பிட்டாங்க. கடல் புறால கிட்டத்தட்ட மற்றதெல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த அகுதா கேரக்டர் மாத்திரம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுவும் ஒரு சீனியர் கேரக்டர், ஒரு வீரன், நல்ல ஒரு சரியான ஒரு கேரக்டர், அது பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மச்சக்காரன் ரோல் திருவரங்கன் உலாவில் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அது ஒரே நாள் ஷூட்டில் அப்படியே ரெக்கார்டிங்கில் எடுத்தது. அது அதுவும் ஒரு 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 திறமைக்கு சவாலாக அமைந்திருந்த ஒரு கேரக்டர் மச்சக்காரன் ரோல் என்று சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி மூணுலேயும் எனக்கு விஞ்சி நிற்பது வந்தியத்தேவன் மட்டும்தான் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த தொடர்ந்த ஆதரவையும் இந்த ஒலி புத்தகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கண்ணன் சாருக்கும் நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இளங்கோவுடைய பதிலை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நானே பல முறை சொல்லியிருக்கேன், இளங்கோ வந்து எப்படிப்பட்ட நடிகர், அவர் எப்படி நடித்தார்கிட்டேன்னு. வந்தியத்தேவன் கேரக்டருக்கு தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆள் தேடினேன். எனக்கு வந்து இந்த கேரக்டர் தான் வந்தியத்தேவனுக்கு வரக்கூடிய எல்லா டைமென்ஷன்ஸுக்கும் ஒருத்தர் பொருத்தமாக இருக்கார்னா அது இளங்கோ தான் எனக்கு பட்டுச்சு. ப்ளஸ் என்னுடைய ரெக்கார்டிங் டைமை ரொம்ப சேவ் பண்ணி கொடுத்தவர். ஏன்னா நான் வந்து வந்தியத்தேவன் சொன்னோடனே மொத்தம் 5 பார்ட் புக்குலையும் தன்னுடைய டைலாக்ஸ்லாம் எங்கே வருதுங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு டேக்கும் இல்லாமல் ஒரே டேக் அட்டப்பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு ட்ராமா மாதிரி அதை முடிச்சு கொடுத்தவர். ஏன்னா 291 அத்தியாயங்களில் 260 அத்தியாயங்களோ என்னமோ அவரே பேச வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப திறமையாக முடிச்சு கொடுத்தாரு. முதல்ல ஆரம்பத்தில் அவருடைய குரலை கேட்டவங்கெல்லாம் இதுதான் வந்தியத்தேவனானு சந்தேகப்பட்டவங்கள்லாம் போக போக வந்து இவர் தான் வந்தியத்தேவன் அப்படிங்கிறத உணர்ந்து எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம வந்து வேலுச்சாமி சார் இருக்கார், தாசரதி இருக்கார், இன்னும் பல பேர்கிட்ட நான் பல பேர்கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு நான் உங்களை கேட்டிருக்கேன். இன்னும் எனக்கு இன்னும் பல கேள்விகள் வந்து சேரலை, வரும்னு நினைக்கிறேன். போக போக தயவு செஞ்சு இதை கேளுங்க. முத்து நாகராஜ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள்லாம் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நிறையா யூடியூப் சேனலில் நம்ம நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.